ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலம் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வேதாந்தா, ONGC நிறுவனங்கள் உள்ளே வந்தால் விரட்டி அடிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மற்றும் காவிரி கடைமடை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராடத் தொடங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நாகையில் முக்குளத்து புலி அமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மத்திய பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அத்துடன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க வரும் நிறுவனத்தை விரட்டி அடிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இங்க வந்து ONGC-யோ இல்ல வந்து வேதாந்த குழுவமோ இங்க வந்து எந்த ஒரு செயல ஈடுபடுறதுக்கும் நாங்க விட மாட்டோம். கண்டிப்பா அவங்களை வந்து அடியோட விரட்டி அடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாத்தையுமே இந்த டெல்டா மக்களை ஒன்றிணைச்சு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் கண்டிப்பா வெடிக்கும். மேலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக ஒரு அடி நிலத்தை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தஞ்சை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா பகுதியை பாலைவனமாக்குறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் காவிரி டெல்டா விவசாயிகள் ஒரு குடி நிலம் கூட ஒரு சென்ட்டு அதான் ஒரு அடி கூட நிலம் கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டுவரப்படாது என அளிக்கப்பட்ட வாக்குறுதி மீறப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் ஏற்காத வரையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என மத்திய அமைச்சர்கள் உறுதிமொழி அளித்தார். இந்த உறுதிமொழி அளித்து அந்த உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீடு திரும்புவதற்குள்ளாக ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி வழங்குவோம் என மத்திய சர்க்கார் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கும் வகையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று நெடுவாசல் எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். மாநில அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த திட்டம் மட்டும் இல்லாது இந்த காவிரி டெல்டா பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் மாநில அரசு. அதுக்கப்புறம் தான் வந்து யாரும் இங்கே வர முடியாது. அதனால அதை கூடிய சீக்கிரம் அனுமதிக்கணும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று டெல்டா மாவட்டங்களையும் கடந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.